இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதா கிட்ட நடந்ததை விஷயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா தான் பண்றாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி ரச்சிதாவும் பல விஷயங்கள் ராபர்ட் மாஸ்டர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் ஏதாவது ஒரு காதல் கதை ஆரம்பிக்குமா, ஏதாவது ஒரு லவ் ட்ராக் போகுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு தீனி போடுற மாதிரி வந்த ரெண்டாவது நாளே ராபர்ட் மாஸ்டர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஒருத்தர் கொடுத்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டாஸ்கில் வந்து ரச்சிதா கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இங்கே மட்டும் இல்லை வெளில போனதுக்கப்புறம் உடனே டச்சில் இருக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக சொல்லி விட்டுட்டு இருந்தார். அந்த இடத்துல ரச்சிதா கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி, இல்லை நான் வந்து உங்களை ஃப்ரெண்டாக பார்க்கல மாஸ்டர், நான் உங்களை மாஸ்டராக தான் பார்த்துருக்கேன், நான் கூட அவ்வளோ பேசுனது பழனதில்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் கூட பேசுங்க பழகுங்க, நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரச்சிதா வந்து அன்றைக்கி நோஸ் கட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ராபர்ட் மாஸ்டர் என்ன சொல்லியிருந்தார்னா, நீங்கள் சாரி கட்டிட்டு உள்ளே வந்தீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தீங்க, நான் அதுலேயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ திரும்ப திரும்ப ராபர்ட் மாஸ்டர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ரச்சிதா பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன்னா இன்றைக்கி எபிசோடில் ரச்சிதா ரொம்ப அழகாக சாரி கட்டிட்டு ராபர்ட் மாஸ்டர் முன்னாடியே போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிச்சன் டீமில் ராபர்ட் மாஸ்டர் இருக்கும்போது ரச்சிதா போய் அங்கே நிற்கிறாங்க. அப்போ ரச்சிதாவோட ஷோல்டரில் கையை வச்சு ஏதோ ரியாக்ஷன் கொடுக்கும்போது ராபர்ட் மாஸ்டர் பண்ணுறாரு, டக்குன்னு உடனே பேச்சை மாற்றிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு மூக்குத்தில் வேறு போட்டிருக்காங்க ரச்சிதா. அதை பார்த்துட்டு ராபர்ட் மாஸ்டர் இன்னும் இம்ப்ரெஸ் ஆக போகிறாரு, திரும்ப திரும்ப ரச்சிதா போய் ஃப்ளோட் பண்ண தான் போகிறாரு. ஸோ இவங்க ட்ராக் இப்படி தான் போக போகுது. இப்போது ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி தான் ரச்சிதாவோட கணவர் தினேஷ் வந்து இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஆஸ் ஏ கண்டஸ்டண்டாக மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வின்னராக திரும்பி வரணும், அதுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ஸோ இதை பார்த்த ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களே, பிரிஞ்சாலாம் நியூஸ் போயிட்டுருக்கே, அதெல்லாம் பொய்யா, சரி அப்படியே இருந்தாலும் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு தான் ட்ராக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடையில் இப்போ குட்டையை குழப்புற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் இவங்க வேலையை பார்த்துட்ருக்காரு. ராபர்ட் மாஸ்டர் தான் அப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா ராபர்ட் மாஸ்டருக்கு சாரி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ரச்சிதா சாரி கட்டின மாதிரி தான் தெரியுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, இல்லை ரச்சிதா யதார்த்தமாக கட்டினாங்களா, அந்த விஷயத்தை ராபர்ட் மாஸ்டர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட சில பர்டிகுலர் வீடியோ வந்து ட்விட்டர் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஃபேன்ஸ் வந்து கீழே தான் கமெண்ட் பண்ணுறாங்க, ஓகே ரைட்டு, ஏற்கனவே ராபர்ட் மாஸ்டர் வந்து ரச்சிதா பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காரு, இப்போ அவரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சேரீலாம் கட்டி மூக்குத்திலாம் போட்டு பார்க்கறதுக்கே சும்மா பலபலன்னு அழகாக இருக்காங்க. ஸோ சொல்ல முடியாது ராபர்ட் மாஸ்டர் அவரோட மனசுள்ள சில விருப்பங்கள் எதாக இருந்தால் கூட ஓப்பனாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் டாக்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்களால் ரசிகர்கள் என்ன பயப்படுறாங்கன்னா, ஒருவேளை ரச்சிதாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் வந்து ஏதோ கருத்து வேறுபாடு இருந்து அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேரும் நினச்சா கூட ஒன்று சேர முடியாமல் போயிடுமே அப்படிங்கிற ஒரு பயத்தை தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களை பற்றி தப்பான தகவல் எதுவும் பரவ ஆரம்பிச்சுது அப்படின்னா, ஏன்னா பிக்பாஸ் வீட்டில் குறைஞ்சது ஒரு 100 நாட்கள் இவங்க இருக்க போகிறாங்க, இருக்கக்கூடிய அந்த நாட்கள் எழுதிலுமே அவங்க சர்ச்சையில் மாட்டாமல் அவங்க சேஃபாக வெளில போகணும் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட கோரிக்கையாக இருக்குது. வெளில போனதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துட்டு போகிறாங்க அதை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அது அந்தளவுக்கு டெலிகாஸ்ட் ஆகாது, யாரும் அதை போய் நோண்டு போகிறது கிடையாது. இவ்வளோ பெரிய மீடியாவில் ராபர்ட் மாஸ்டர் இதே மாதிரி ரச்சிதா கிட்டே போய் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக இதுக்கு ரச்சிதா ஃபேன்ஸ் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.